ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் பொரியலுங்க. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, அவங்கவுங்க காரத்துக்கு இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை ஒரு 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. பேன் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுக்கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரியட்டும். வெண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாரம் 2 முறை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணுங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளை சுறுசுறுப்பாக இருக்குங்க, ஞாபக சக்தி வரும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வழவழப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா வெண்டைக்காயில், அது வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்த்துருவோங்க. அதனால் எப்பயுமே வாரத்துக்கு 2 முறை 3 முறை வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்கங்க. நல்லா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. நிலக்கடலை 1/4 கப் எடுத்து வச்சுருந்தீங்களா, அது 1-2 அரைச்சி இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயோடு போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வத்த குழம்பு சாம்பார் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.